பத்தாம் வகுப்பு படித்து வருகிறேன். இன்று நான் ஒரு சிறுகதை கூற விரும்புகிறேன். ஒரு மரத்தடியில் கண் பார்வை இழந்த ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார். அவரிடம் ஒருவர் வந்து மரியாதை இல்லாமல், யோ பெரியவரே, இந்த வழியா யாராவது போனாங்களா என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர், இல்லப்பா, எனக்கு எதுவும் தெரியாது என்று கூறினார். சிறிது நேரம் கழித்து இன்னொருவர் அந்த வழியாக வந்து, ஐயா, இந்த பக்கம் போன யாராவது போனாங்களா என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர், ஆம் ஐயா, இப்பொழுதுதான் ஒருவர் இதே கேள்வியை கேட்டு இந்த வழியாக சென்றார் என்று கூறினார். இறுதியாக ஒருவர் வந்து, பெரியவரே வணக்கம், இந்த வழியாக யாராவது போனாங்களா, தயவாக கூறவும் என்று பணிவுடன் கேட்டார். அதற்கு அந்த முதியவர், ஆம் அண்ணா, முதலாவது ஒரு இளைஞர் சென்றார், அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் சென்றார், இருவருமே இதே கேள்வியை தான் கேட்டார்கள் என்று கூறினார். மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். மன்னர் அந்த முதியவரிடம், நான் மன்னர் என்று உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு தான் கண் பார்வையே இல்லையே என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர், ஆம் அண்ணா, உண்மைதான், எனக்கு கண் பார்வை கிடையாது, ஆனால் ஒருவர் பேசுவதை வைத்து நடந்து கொள்வதை வைத்தும் அவர் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய தகுதி என்ன என்று என்னால் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது வந்தவரிடம் மரியாதையின்மையும், இரண்டாவது வந்தவரிடம் அதிகாரமும், இறுதியாக வந்த உங்களிடம் பணிவும் தெரிந்தது. இதை வைத்துதான் நீங்கள் ஒரு மன்னர் என்று நான் அறிந்து கொண்டேன். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நாம் நடந்து கொள்வதை வைத்தோம், பேசுவதை வைத்தோம், மற்றவர்கள் நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று தீர்மானிக்கிறார்கள். அப்துல் கலாம் ஐயா இப்படியாக கூறியுள்ளார், நாலேஜ் வில் கிவ் யூ பவர் பட் கேரக்டர் வில் கிவ் யூ ரெஸ்பெக்ட். எனவே நாம் மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்தியும் நாம் மற்றவர்களிடம் இருந்து மரியாதை பெற்றும் வாழ்வோம். நன்றி.